இந்த வீடியோல நம்ம வந்து வீட்ல எல்லாத்துக்கும் காமனா வர ஒரு பிரச்சனை பத்தி தான் பார்க்க போறோம். பொதுவா பாத்தீங்கன்னா நம்ம வீட்ல சிலிண்டர் இருக்கும். சிலிண்டர்ஸ்ல பாத்தீங்கன்னா ரெகுலேட்டர் ஃபிக்ஸ் பண்ணனும்னா கேஸ் லீக் வந்து நிறைய வீட்ல ஆயிட்டு இருக்கும். சோ அந்த கேஸ் லீக்கை எப்படி அரெஸ்ட் பண்றது அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். நிறைய வாட்டி சிலிண்டர் போடுறவங்க கிட்ட சொல்லி இருப்போம் நம்ம. சொன்னதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சிலிண்டருக்குள்ள இருக்க ஓரிங் ஒண்ண மாத்தி கொடுப்பாங்க. சேஞ்ச் பண்ணா மேக்ஸிமம் ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும். அதையும் மீறி ஓரிங் மாத்தினதுக்கு அப்புறமும் லீக் ஆகுது அப்படினா என்ன பண்ணலாம் அப்படிங்கறத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இப்போ இது எங்க வீட்ல இருக்க சிலிண்டர். இப்போ நான் ரெகுலேட்டர் ஆன் பண்றேன். எப்போதும் வராது. சம்டைம்ஸ் நைட் ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்றப்ப லீக்கிங் வந்து நிறைய வாட்டி வருது. சோ வீட்ல என்கிட்ட இன்னைக்கு தான் சொன்னாங்க. இப்போ பாருங்க ரெகுலேட்டர் ஆன் பண்றேன். பாத்தீங்கன்னா இதுல மைல்டா லீக் ஆயிட்டு இருக்கு. பட் சவுண்ட் கேட்கல. ஸ்மெல் நல்லா ஹெவியா வருது. ரெகுலேட்டர்ல இருக்கு. இப்ப சவுண்ட் உங்களுக்கு கேக்குதா என்னன்னு தெரியல. பட் ஸ்மெல் வந்து நல்லா ஹெவியா வருது. நான் இதுக்கு என்ன பண்ணுவேன்னா ஒரு ரெண்டு வாட்டி ரெகுலேட்டர் ஆஃப் பண்ணிட்டு கழட்டிட்டு கனெக்ட் பண்ணுவேன். பட் இந்த ப்ராப்ளம் பாத்தீங்கன்னா அப்போதைக்கு தான் சரியாகும். ஆனா பழையபடி அதே ப்ராப்ளம் வந்துடும். இதுவரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த ரெகுலேட்டர் வேற ப்ராப்ளமா இருக்குன்னு சொல்லி திரும்ப வாங்கினேன். கேட்டு கம்பெனில பே பண்ணி வாங்கினது. பாத்தீங்கன்னா சவுண்ட் நல்லா கேக்குது. பட் இங்க வீடியோல கேக்குதா என்னன்னு தெரியல. இதுக்கு ஒரு சின்ன சொல்யூஷன் சொல்றேன். சோ இதை ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கும் இந்த மாதிரி லீக் ஆகுது அப்படின்னா ஒரு சின்ன சொல்யூஷன் இருக்கு. அதை பண்ணோம்னா கன்ஃபார்ம் லீக் ஆகாது. சோ அது என்னங்கறத பாப்போம். என்னன்னா நம்ம ரெகுலேட்டர் ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ லீக்கேஜ் பாத்தீங்கன்னா நமக்கு இந்த ரெகுலேட்டர் ஆன் பண்ண உடனே இங்க வந்து உள்ள இதை கவர் பண்ற மாதிரி ஓரிங் வந்து இந்த சிலிண்டர்ஸ்ல இருக்கும். சோ நம்ம சிலிண்டர் போடுறவங்கிட்ட சொன்னா நம்ம அந்த ஓரிங் மாத்தி கொடுப்பாங்க. பட் ஓரிங் மாத்தினதுக்கு அப்புறமும் லீக் ஆகுது அப்படின்னா இதை ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு சின்ன விளக்குமாத்து குச்சி எடுத்துங்க. சீவா குச்சிம்பாங்க. இந்த குச்சி உடைச்சிட்டு டெஃப்ளான் டேப் எடுத்து இந்த குச்சி எண்டுல வந்து சொத்திக்குங்க. இப்படி ஒரு அஞ்சாறு லேயர் சுத்திக்கிட்டு சுத்திக்கிட்டேன். இப்ப இது இப்ப சுத்தினது வந்து நம்ம அந்த ரெகுலேட்டர்ல பாத்தீங்கன்னா இந்த இடம் இருக்கு இல்லையா, இதை சுத்தி வந்து டெஃப்ளான் போடணும். இந்த இடத்துல இருந்தா மைல்டா லீக் ஆகுது. பாத்தீங்கன்னா இந்த டேமேஜ் சின்ன டேமேஜ் இருந்தா கூட அப்படி லீக் ஆகும். சோ அதனால என்ன பண்றோம், இந்த டெஃப்ளான் வந்து இதுல சுத்துறோம். அந்த டெஃப்ளான் கரெக்டா இங்க வச்சு இந்த குச்சியை லைட்டா ரோல் பண்ணிட்டே வந்தோம்னா நமக்கு இந்த இடம் வந்து டெஃப்ளான்ல ஒரு லேயர் சுத்தி டைட் பண்ணிட்டோம்னு வைங்க, கண்டிப்பா லீக் இருக்காது. சோ உங்க வீட்டுல இந்த பிரச்சனை இருக்குன்னா இதை ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பா லீக்கேஜ் ஆகுறது நின்றோம். கண்டிப்பா லீக்கேஜ் இருக்காது. இதை நீங்களும் வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. இங்க வந்து லீக் நின்றுச்சு. சோ ஸ்மெல் எந்த ஸ்மெல்லும் இல்ல, சவுண்டும் கிடையாது. இது கன்ஃபார்ம் ஒர்க் ஆகுது. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா